கோடி கோடியா பணம் சம்பளம் வாங்கிட்டு வேர்க்கடையை பப்பாளி பழம் சாப்பிட நினைக்கிறீங்களா? அதான் நினச்சிக்கிறாரு. அப்படி ஒரு ஒரு யதார்த்தமான மாதிரி இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு சின்ன ஒரு புன்னகை நம்முடைய உதடுகளில் தவழ ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள் பேசியிருந்த அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க. ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து பேசியிருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டாருடைய படையப்பா திரைப்படத்தில் இவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். அந்த படத்துலேயும் ஒரு சீன் வருவார். இன்னும் இவர் ஒர்க் பண்ணக்கூடிய நிறையா படங்களில் இவர் ஒரு சீன் வந்து கண்டிப்பாக வருவார். இதுமாதிரி நல்லா நடிக்கவும் செய்யக்கூடியவர், நல்லா காமெடி கலந்து நல்லா நடிப்பார். சிவாஜி படத்தில் வருவார் ஒரு சீனு, இதுமாதிரி அவ்வை சண்முகி படையப்பா இந்த படங்கள்லாம் நம்ம வந்து அவரை பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ கனல் கண்ணன் அவர்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரோடு பணிபுரிந்த போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை வந்து பகிர்ந்திருக்கார் இந்த இன்டர்வியூவில். ஒரு தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கனல் கண்ணன் அவர்களை கூப்பிட்ருக்காங்க. வாங்க கனல், இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட, உடனே இவர் கொஞ்சம் தயங்கியிருக்காரு. கனல் கண்ணன் அவர்கள் எப்படி ரஜினி சாரோட நம்ம போய் உட்காந்து சாப்பிட்றது பயமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தயங்கியிருக்காரு. உடனே டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, போங்க கூப்பிட்றாருல்ல சார், போய் சாரோட சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் அவர்களும் சொல்கிறாரு. படையப்பா படம் பிரேக்கில் தான் நடக்குது, டக்குன்னு சரி எல்லோரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவரும் சாப்பிட போயிட்டார். போய் சூப்பர் ஸ்டாரோட டேபிளில் உட்காந்துருக்காரு. டேபிள் முன்னாடி சேரில் வரிசையாக ஏகப்பட்ட நான்வெஜ் ஐட்டம், ஃபிஷ்ஷு சிக்கனு அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம், தடபுடலான ஒரு விருந்து எல்லாம் வைக்கிறாங்க கொண்டு வந்து டேபிளில். எல்லாம் கனல் கண்ணன் அவர்களுக்கு தான் வைக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாருக்கு பிளேட்டே வரல இன்னும். இவருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது கனல் கண்ணன் அவர்களுக்கு, என்ன நமக்கு எல்லாம் வந்திருக்கு சாருக்கு எதுவுமே வரலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவர் சாப்பிடாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டக்குன்னு சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு பிளேட் வருது. வந்தோடனே இவர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு கனல் கண்ணன் அவர்கள். இவர் சாப்பிட ஆரம்பித்தோடனே சூப்பர் ஸ்டாருக்கு என்ன கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா, ஒரு பிளேட்டில் வேர்க்கடலை, இன்னொரு பிளேட்டில் ஒரு பப்பாளி பழம், இதை மட்டும் வச்சுட்டு போயிடுறாங்க. உடனே கனல் கண்ணன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கேட்குறாரு, சார் என்ன சார் உங்களுக்கு சாப்பாடு, ஒருவேளை பின்னாடி வந்தாலும் வருமோ, இது சும்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருக்காரு. நினச்சிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, எனக்கு சாப்பாடே இது தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கனல் கண்ணன் அவர்கள் ஷாக் ஆகி அப்படியே பார்க்குறாரு. ஒரு சில நொடிகள் அப்படியே அசையாமல் நின்றுறாரு. டக்குன்னு சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காங்க கனல் கண்ணன் அவர்கள்ட்ட, கனல் என்ன நினைக்கிறீங்க மனசில், என்ன ஒரு கோடி கோடியாக சம்பளம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்றத பார்த்தா வேர்க்கடலையும் பப்பாளி பழத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன நினச்சிங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கனல் கண்ணன் அவர்களுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியல. சார் சார் சத்தியமாக நான் அப்படிலாம் நினைக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து இந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு. இவரால் சிரிப்பை அடக்கவே முடியல இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது. இப்படி சிரிக்கிறார், விழுந்து 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 கக்கரை கொட்டி சிரிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி கேப்பே விடாமல் நான் ஸ்டாப்பாக சிரிக்கிறார். சிரிச்சுட்டு அப்படி ஒரு யதார்த்தமான மனிதர் தான் ரஜினி சார் அப்படின்னு சொல்லி கனல் கண்ணன் அவர்கள் சொல்லி முடிக்கிறாங்க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி. அதுதான் சூப்பர் ஸ்டார். யாரோட பழகினாலும் சரி, ஒரு லைட் மேன்லேருந்து கேமராமேன்லேருந்து படத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரோடையும் ஒரே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பழகுவாங்க. அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய சிறப்பு. அதுமாதிரி செட்டுக்கு வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு தடவை வணக்கம் சொல்லிட்டு தான் சூப்பர் ஸ்டார் வந்து ஷார்ட்டுக்கே போவாங்க நடிக்கிறதுக்கு. இது எல்லாமே பல பேர் இன்டர்வியூஸில் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள். அந்த வகையில் கனல் கண்ணன் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமும் ஒரு சிரிப்பும் நமக்கும் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அப்படி ஒரு யதார்த்தமான மனிதர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறப்போ அது ரசிகர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தானே இருக்கும் கேட்கும்போது. அந்த வகையில் கனல் கண்ணன் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து ஒரு புதிய தகவலாக இருக்குது. அதேமாதிரி நமக்கும் ஒரு சிரிப்பை வர வைக்கக்கூடிய, ஒரு புன்னகையை நம்முடைய உதடுகளில் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த நிகழ்வை வந்து ஒரு சொன்ன விதம் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கனல் கண்ணன் அவர்களுடைய இந்த பேட்டில் அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.